بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் கூறுகிறான், ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் வெறுக்கக்கூடும், மேலும் ஒரு விஷயம் உங்களுக்கு தீமையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் விரும்பக்கூடும். இவற்றை அல்லாஹ் நன்கறிகிறான், ஆனால் நீங்கள் அறிவதில்லை. தற்போது உலகம் முழுவதும் பேசப்படும் விஷயமாக இருப்பது இந்த கொரோனா வைரஸ். இதன் தாக்கத்தால் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இதனால் உலக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்திருக்கிறது என்றெல்லாம் அங்கலாய்த்து கொண்டாலும், வெளிப்படையில் சில விஷயங்கள் நமக்கு தீமையாக தெரிந்தாலும், அதன் அந்தரங்கத்தில் நமக்கு பல நலவுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆம், உலக நாடுகள் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த பின் இத்தனை ஆண்டுகாலம் மனித இனத்தால் இடைவிடாது நடைபெற்று கொண்டிருந்த எத்தனையோ பாவமான காரியங்கள் ஒட்டுமொத்தமாய் முடங்கிவிட்டது. ஒவ்வொரு நாளும் இறைவனை கோபப்படுத்தும் இணைவைப்பான வார்த்தைகளால் ஜபங்களும் பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருந்த தேவாலயங்களிலும் கோவில்களிலும் குஃபுருஷிற்கான வார்த்தைகள் ஒலிக்கப்படவில்லை. மறு உலக வாழ்வை மறக்கடித்து துன்யாவின் மோகத்தை உள்ளத்தில் அதிகரிக்க செய்யும் திரையரங்குகள், வணிக வளாகங்களுக்கு செல்ல இனி வழியும் இல்லை. அணுதினமும் காதல் ஜோடிகளின் காம லீலைகளும் முகம் சுளிக்க வைக்கும் சல்லாப காட்சிகளும் அரங்கேறி கொண்டிருக்கும் பூங்காவும் கடற்கரையும் வெறிச்சோடி காணப்படுகிறது. ஊர் உறங்கினாலும் நாங்கள் அடங்க மாட்டோம் என்று இசை முழங்கிட மதுபோதையில் ஆண்களோடு கூடி கும்மாளமிட்டு கொண்டிருக்கும் பப்புகள் நிசப்தமாய் காட்சியளிக்கிறது. ஆன்லைன் வழியாய் விலை மாதுக்கள் விலை பேசப்பட்டு கொண்டிருக்கும் காலத்தில் சாலையில் நின்று கூவி அழைத்தாலும் அதை செவிசாய்க்க ஆளில்லை. கை கொடுத்தாலே தொற்று பரவிடும் என்ற பீதி இருப்பதால் படுக்கை தொழிலும் படுத்துவிட்டது. மதுபான கடைகள் மூலமாக மட்டும் அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாயிருப்பதால் குடியினால் சீரழிந்த குடும்பங்கள் மதுக்கடைகளை மூட கோரி நடத்திய அத்தனை போராட்டங்களும் தோல்வியை தழுவினல். ஆனால் இன்று கொரோனா வைரசின் எதிரொலியினால் அரசே மதுக்கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. இந்த தடை உத்தரவு அரசு அறிவித்திருக்கும் தேதிகளையும் தாண்டி நீடிக்குமானால் குடிமகன்கள் குடியை விட்டொழிப்பதை தவிர வேறு வழி இல்லை. உலகம் முழுக்க கொரோனாவின் எதிரொலியினால் மேற்கூறிய அத்தனை பாவமான காரியங்களும் முடங்கினாலும் இறை இல்லங்களில் இறைவனை வணங்கவும் தடை செய்யப்பட்டிருக்கின்றதே என்றால், இறை இல்லம் செல்லத்தான் தடை, இறைவனை வணங்க தடை இல்லை. பள்ளியின் வாசல்கள் தான் மூடப்பட்டுள்ளது, தௌபாவின் வாசல்கள் மூடப்படவில்லை. ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த போது பள்ளியில் அல்ல வீட்டிலே தொழுவதற்கு கூட தடை செய்யப்பட்டார்கள். குரானுடைய சப்தங்களை கேட்டால் அவர்கள் சுட்டு கொல்லப்படுவார்கள். இதுபோன்ற தடையை யாரும் நமக்கு இங்கே விதிக்கவில்லை, விதிக்கவும் முடியாது. எனவே வீடுகளில் இருந்தாலும் இறை கட்டளையை இனிதே நிறைவேற்றுவோம். எண்ணற்ற திக்ருகளை செய்வோம். சலவாத்துகளை ஓதி நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம். 60-70 வயதை தாண்டியும் குரான் ஓத தெரியாதவர்கள் நம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தொழுகையினுடைய சட்டதிட்டங்கள் தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இத்தருணத்தை நல்லதொரு வாய்ப்பாய் மாற்றிக்கொண்டால் இம்மை மறுமையில் வெற்றி அடையலாம். மேலும் பல வீடியோக்களுக்கு இஸ்லாமிக் டெலிகாஸ்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள்.